Praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை விசேஷமான நன்மைகளால் நிரப்புவாராக. அன்பானவர்களே, இந்த தினத்திலே தொடர்ந்து ஜெபிக்கும் முன்னதாக ஒலிவ மலையை பற்றி வேதம் சொல்லுகிற காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். ஒலிவ மலை மிக ஒரு முக்கியமான ஒரு மலை. எருசலேமுக்கு கிழக்கே இருக்கின்றது. அந்த ஒலிவ மலையை பற்றி ஒரு நான்கு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மவுண்ட் ஆஃப் ஆலிவ், ஒலிவ மலை. இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவ மலையை அதிகமாய் பயன்படுத்தினார். பலமுறை அங்கு அவர் சென்றிருக்கிறார். பலமுறை அதன் வழியாக பயணம் செய்திருக்கிறார். ஆகவே ஒலிவமலை பொதுவாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தோடு அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. முதலாவது ரெண்டு காரியங்களை அந்த விஷயத்திலே சொல்லுகிறேன். இயேசுவோடு, இயேசு இந்த ஒலிவமலையில் அடிக்கடி செய்த ரெண்டு முக்கிய காரியங்கள். ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 24:3 படிக்கிறோம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்பொழுது ஒரு நீண்ட போதனையை அவர் கொடுத்தார். உலகத்தின் முடிவில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்தும் அவருடைய வருகையில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்தும் ஒரு பெரிய ஒரு போதனை, ஒரு உபதேசத்தை கொடுத்தார். ஆகவே இயேசு ஒலிவ மலையில் பிரசங்கித்தார் அல்லது போதித்தார் என்று பார்க்கிறோம். ஒலிவ மலையின் அனுபவம் நமக்கு சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நமக்கு அது நினைப்பூட்டுகிறது. எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தருடைய போதனைகள் மிகவும் முக்கியமானவை. சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து சென்று கேட்டார்கள், நீங்க சொன்னீங்களே உலகம் முடியும் என்று, நீங்க போயிட்டு திரும்ப வருவேன்னு சொன்னீங்களே, அப்ப இவைகள்லாம் எப்ப நடக்கும், அதுக்குரிய அடையாளங்கள் என்ன எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்டார்கள். தேவனிடத்திலே அவ்வளவு வாஞ்சையோடு அவர்கள் கேட்டு கற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை பற்றின காரியங்கள், பரலோகத்தை பற்றின காரியங்கள், இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து இந்த பைபிளிலே அதிகமாய் வாஞ்சையோடு தேடி வாசிக்கிறவர்களாக, கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இயேசுவின் போதனையின்பால் ஒரு ஈர்ப்பு எல்லாருக்கும் அதிகமாய் உண்டாகணும். உலகத்திலே நிறைய போதனைகள் இருக்கிறது. சன்மார்க்க போதனைகள் நிறைய பண்ணுகிறார்கள். மற்றபடி அறிவு சார்ந்த அவரவருடைய அந்த துறைகளிலே நிறைய போதிக்கிறார்கள், நீதிநெறிகளை போதிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் தான் மிக சிறப்பானது. உலக பெருந்தலைவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அநேக உலக தலைவர்கள் கூட பைபிளில் உள்ள வசனங்களை படித்து அவர்கள் தங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சிலர் இயேசுடைய இந்த ரட்சிப்பின் வழியில் வராதவர்களும் அந்த போதனைகளிலே ரொம்ப இழுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவ்வளவு சிறப்பான ஒரு போதனை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை இன்னும் ஆழமாகவும் அழகாகவும் கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களெல்லாம் அறிவுபூர்வமாக இந்த வசனங்களை படிப்பார்கள். நாமோ ஆவியானவுடைய உதவியோடு இந்த வசனங்களுடைய ஆழங்களை அறிய முடியும். அல்லேலூயா. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வசனங்களுடைய நல்ல விளக்கங்களை எடுத்துரைக்கிறார். அப்போ நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே நாம் இந்த வசனத்தை அதிகமாய் நேசிக்கணும், இந்த வசனங்களை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும், அதை தேடி வாசிக்கணும், கற்றுக்கொள்ள பிரியப்படணும். கற்றுக்கொள்ளுகிற தன்மை பொதுவாக நம்முடையவரிடத்திலே ரொம்ப குறைவு. பரவலாக பார்க்கும் பொழுது
நம்முடைய சொன்னா ஆவிக்குரியவர்கள் பெந்தகோஸ்துக்காரர்களை பார்க்கும்போது நல்ல வாய்ப்பு இருக்கா, நான் படிக்கிறது இல்லை, அது ரொம்ப சங்கடம். வாலிபர்களும் அப்படித்தான், ஊழியத்துக்கு வருகிறவர்களும் அப்படித்தான். அது ஒரு பெரிய பெரிய குறைபாடு. வசனத்தை எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அதனால் வாஞ்சிக்க வேண்டும். உலகத்தில் நிறைய காரியங்களில் பிஹெச்டி எல்லாம் பண்ணுறாங்க, ஆராய்ச்சி. இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவது மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே எல்லாருமே அவரவர் நிலையிலே வேதத்தை வாசிக்கிறதோடும் படிக்கிறதோடும் நிறுத்தாமல் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும், கொஞ்சம் தியானிக்கிறது, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும், கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கொள்கிறது. அப்படி ஒரு ஆசை வந்து விட்டதென்றால் ஞானம் பெருகும், வாழ்விலே செழிப்பு உண்டாகும். பைபிள் சொல்லுகிறது, வசனத்தினால ஞானம் வரும், வசனத்தினாலே வாழ்க்கையில் செழிப்பு வரும், செய்வதெல்லாம் வாய்க்கும், பெரிய ஒரு ப்ராஸ்பரிட்டி வரும். அது மட்டும் இல்லை, தெய்வீக காரியங்களிலே நாம் அதிகமாய் வளருவோம். அதனால் இந்த வசனத்தை எல்லாரும் சந்தோஷமாக எடுக்கணும். சந்தோஷம், இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதில் என்ன சொல்லியிருக்கு, இயேசு என்ன சொன்னார், அப்போஸ்தலர் என்ன சொன்னார்கள், இதை பற்றி தீர்க்கதரிசிகள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, சரித்திரத்தில் ஏதாவது இதை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்கா, தேடி தேடி படிக்கணும். அப்படி ஒரு வாஞ்சி வந்தால் ரொம்ப நல்லது. பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே ஒரு வேத, எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு வேதாகம மாணவர், வி ஆர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சாகும் வரைக்கும். அது நானாக இருந்தாலும் சரி தான், நீங்களாக இருந்தாலும் சரி தான். நம்ம சிலர் பைபிள் டீச்சர்ஸாக இருக்கோம், நமக்கு போதிக்கிற வாய்ப்பு கிடைக்குது, நல்லது. ஆனால் அப்படி இருக்கிறவர்களும் பைபிள் ஸ்டூடெண்டாக தான் இருக்கணும். இந்த பைபிளை ஒரு ஒரு வாழ்நாள் காலத்தில் படித்து முடிக்கவே முடியாது, வாசித்து முடிக்கலாம், படித்து முடிக்க முடியாது. ஆகையினாலே நம்ம எப்பொழுதும் அதற்கு ஒரு மாணவன் தான், மாணவி தான். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு தனியாக ஒரு டயரி அல்ல ஒரு நோட்டு வச்சுக்கணும், வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவு இந்த வசனத்திலிருந்து கருத்துக்களை எடுத்து எழுத பழகணும். அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் கிருபைகளை தருவார். ஏன்னா நம்ம ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதில் வந்து கிருபைகளை தருவார். நீங்கள் கொஞ்ச நாள் இப்படி செய்து பாருங்கள், உங்களுக்குள்ளே அந்த அழகான வரங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இந்த வரங்கள் எல்லாம் இது சம்பந்தப்பட்டது. இதை நல்லா கூர்ந்து வாஞ்சையோடு படித்து நமக்கு இருக்கிற புத்தி போதும். ஏன்னா இதை கற்றுத்தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அவரை எல்லாருக்கும் யாருக்கு எப்படி கற்றுத்தரணுமோ அப்படி கற்றுத்தருவார். இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட ரொம்ப படித்த ஆட்களாக உட்காந்துருக்காங்க, வேதத்தை நல்லா கற்றுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேசுகிறது ஒரு விதமாக பேசுவோம். இது ஒன்றுமே தெரியாது, பைபிளே தெரியாத ஆட்கள் புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பேசுவோம், வித்தியாசமாக பேசுவோம் இல்லையா. அப்போது அதே மாதிரி நமக்கே அந்த அளவுக்கு மாற்றி பேச தெரியும். அதாவது மாற்றி பேசணும்னா என்னது, சிலரிடத்துல ரொம்ப கீழே இறங்கி பேசணும், சிலருக்கு நம்ம பேசுறது புரியும். இப்போ உதாரணத்துக்கு பைபிள் நல்லா படித்தவங்களுக்கு ஆபிரகாமுடைய சம்பவத்தில் இப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆபிரகாம் சரித்திரமே அவங்க தலையில் வந்து நிற்கும். அப்படியே ஒன்றும் தெரியாதவன் ஆபிரகாம்னா யாருன்னே சொல்லி கொடுக்கணுமோ, இல்லை அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் நினச்சிடக்கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஆபிரகாமை நினைப்பாங்க, அந்த ஆபிரகாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ இப்படி வேதத்தில் ஒரு ஆபிரகாம் இருந்தார், அவர் இப்படி இருந்து, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா. விளக்கங்களில் வித்தியாசம் இருக்கு. ஸோ நமக்கே எப்படி தெரியுதுன்னா ஆவியானவர் ரொம்ப அழகாக விளக்கி தருவார். ஒன்றும் தெரியாத ஆளுக்கு எப்படி விளக்கி கொடுக்கணும், கொஞ்சம் கற்ற ஆளுக்கு எப்படி விளக்கி கொடுக்கணும்னு ஆவியானவருக்கு நல்லா தெரியும். அதனால் கண்டிப்பாக கற்றுத்தருவார். நம்ம ஆட்கள் எல்லாரும் அதில் பழகணும். இந்த நாட்களில் துருபதேசத்தை பார்த்தீங்களா, பயங்கரமாக பெருகி கொண்டிருக்கு. அதை கவுண்டர் பண்ணி நிற்கணும்னா உண்மை உபதேசம் தெளிவாக எல்லா சைட்லேயும் போதிக்கப்படணும். அதுக்கு இன்னைக்கு நம்ம ரெடி ஆகணும். நம்ம என்றைக்கும், அதாவது பைபிளில் சொல்லியிருக்கு, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறீர்கள். அன்னைக்கும் இந்த சங்கடம் இருந்திருக்கு போல இருக்கு, இன்றைக்கும் அதுதான் நிலைமை. எத்தனை வருஷம் விசுவாசின்னா நம்ம எவ்வளவு கேட்டிருப்போம், எவ்வளவு படிச்சிருப்போம். அப்போ நம்ம ஒரு போதகர் போல, போதகர்னா இந்த முழுநேர ஒளிய பாஸ்டரை விட்டுருங்க, போதிக்கிறவர், டீச் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், சில ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதிலே வளரணும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வேத வசனத்தில் அதிக வாஞ்சை. அது மாதிரி வேறு ஆட்களுடைய பிரசங்கம் கேட்கும்போதும் நோட்ஸ் எடுக்க பழகணும். ஏன்னா அவர்களிடத்துலேருந்து சில கருத்துக்கள் வரும். நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க சப்ஜெக்ட்லேயே சில கருத்துக்கள் ஆவியானவர் ஒவ்வொருடைய பிரசங்கத்தின் மூலம் பேசுவார், அதை அங்கே குறித்துக்கிடுவார்கள். அப்படியெல்லாம் அந்த குறிப்பெடுக்கிற பழக்கம்,
இவைகளில் நீங்கள் பழகினீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்ப்பார். நீங்க எடுக்கிற முயற்சியை பார்த்து நல்ல வேத வசன அறிவை, அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை தருவார். அல்லேலூயா. சோ போதனைகள் இயேசு ஒலிவமலையில் போதித்தார். அடுத்தது லூக்கா 21:37 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 21:37 அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் ஒலிவமலையில் தங்கி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தங்கி இருந்தார், பகல் காலங்களில் எருசலேமுக்குள் வந்து போதனை செய்து கொண்டிருந்தார், ராக்காலங்களில் ஒலிவமலையில் போய் ஓய்வெடுத்தார், ஜெபித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இரவெல்லாம் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர், பல இரவுகள் அப்படி ஜெபிக்கக்கூடியவர். ஆகவே மற்றபடி அவர் பட்டணத்துக்குள் தங்குகிறவர் தான். ஆனால் இந்த எருசலேம் ஊழியத்திலே அவருக்கு ஒரு பழக்கம், காலையிலே எருசலேம் பட்டணத்திலே ஊழியம் செய்துவிட்டு சாயங்காலம் ஆகும் பொழுது புறப்பட்டு மலையின் மேல் ஏறி அங்கே போய் ராத்தங்கினார். அல்லேலூயா. அது ஒரு அழகான பழக்கம். அந்த அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு கடைசி கட்டம் வரும் பொழுது 21 லூக்காவிலே, அப்போ ஊழியம் பெருகி வருகிறது, மக்கள் கூட்டம் பெருகுகிறது, மக்கள் தேடி வருகிறது அதிகரிக்கிறது. அப்போ அவருக்கும் கொஞ்சம் இளைப்பாறுதல் தேவை. அதோடு கூட அவரும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் பிதாவோடு பேச வேண்டியது அவசியம். அதனால தான் மக்களை விட்டு பிரிந்து ஊழியத்தை முடிச்சுட்டு உடனே அவர் விலகி சென்று விடுகிறார். இது ஒரு நல்ல பழக்கம். பல பாடங்களை இது நமக்கு கற்று தருகிறது. முதல்ல ஜபத்தை பற்றி படிப்பித்து தருகிறது. நாம் எப்பொழுதும் மக்களோடு மக்களாக இருந்து கொண்டிருக்க முடியாது. பல வேளை நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு போய் ஜபத்திலே நாம் என்ன செய்ய வேண்டிய இருக்கு, உட்காரணும், தேவனோடு உட்காரணும். அது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு பலன். நல்ல ஒரு அறிவாளி கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா நமக்கு ஒரு பிரயோஜனம். அந்த அவருடைய வார்த்தையில நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். இப்படி பிரயோஜனம் இருக்கு. தேவனோடு நம்ம இருந்தோம்னு சொன்னா தேவ பலன் உண்டாகும், தேவ ஞானம் உண்டாகும், தேவ கிருபை உண்டாகும், எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தனி ஜபத்தின் நேரங்களை நாம் பெருக்க வேண்டும், அதை வாஞ்சிக்க வேண்டும். அடுத்தது, இயேசு மனுஷகுமாரனாக இருந்தபடினால் அவருக்கும் இளைப்பாறுதல் தேவை. எப்பொழுதும் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருந்தால் சரீரம் ஒத்து வராது. அப்போ அவர் பகற்காலமெல்லாம் ஊழியம் செய்து ராக்காலத்தில் என்ன செய்கிறார், ஓய்வெடுக்கிறார். அதற்காக தனியே பிரிந்து செல்லுகிறார். எப்பொழுதும் மக்களுக்கு மட்டும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்க முடியாது, தேவனுடைய பாதத்தில் இருக்கணும். சில நேரங்கள் இளைப்பாறுதலின் நேரங்கள், இவைகளை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்திலே சில வேளை சகோதரிகளை பார்த்தா ஃபுல்லாக உழைத்து கொண்டே இருப்பாள், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ராத்திரி லேட்டாக தூங்க போவார்கள், காலையில் நேரத்தை எழும்புவார்கள். ஆனால் மனிதனுக்கு கொஞ்சம் இளைப்பாறுதலின் நேரம் வேண்டும். அவருடைய சரீர அவரவருடைய சரீர சூழ்நிலைக்கு தக்கதாக கொஞ்சம் இளைப்பாறுதலின் நேரத்தை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது அடுத்து உழைக்கிறதுக்கு பலனை தரும். சகோதரர்களும் அப்படிதான், வெளியே போய் கடினமாய் உழைக்கிறவர்கள் அதற்கேற்ற உங்கள் உழைப்புக்கும் உங்கள் சரீர சூழ்நிலைக்கும் ஏற்ற நிலையில் இளைப்பாறுதலை நேரத்தை வைத்துக் கொள்ளணும். அதுபோல ஜெப நேரம், கர்த்தரோடு தனித்திருக்கும் நேரம், ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. சிலர் ஜபத்தில் உட்கார்ந்து உறங்கி கொண்டே இருப்பார்கள், உறங்கும் போது ஒழுங்காக உறங்க மாட்டார்கள், ரெண்டையும் குழப்புவார்கள். தூங்கும் பொழுது ஒழுங்காக தூங்குங்க, ஜபிக்கும் பொழுது நல்ல விழிப்போடு இருந்து ஜபிக்கணும். அப்படி நாம் தெளிவாக பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இயேசு போதித்தார், இயேசு ஜபித்தார், இளைப்பாறினார் ஒலிவமலையிலே. ரெண்டாவது, தாவீதுக்கும் இயேசுவுக்கும் ஒரு ஒப்புமை என்னவென்றால், 2 Samuel 15:30 நாம் பார்க்கிறோம், தாவீது தன் குமாரனாகிய அப்சலோம் நிமித்தமாக நாட்டை விட்டும் சிங்காசனத்தை விட்டும் இறங்கி அழுது கொண்டே ஒலிவமலையின் மேல் ஏறி போனார் என்று பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அப்சலோம் என்கிற சொந்த குமாரனுடைய கையிலே
வெட்கப்பட்டு அவர் துரத்தப்பட்டு ஒலிவமலையின் மேல் அழுது கொண்டு ஏறி போனார். ஒரு தோல்வியோடு துக்கத்தோடு வேதனையோடு சொந்த குமாரனால் வந்த நிந்தையோடு ஏறி போனார். ஆனால் கொஞ்ச நாட்கள் தாண்டி 2 சாமுவேல் 19:50 அவர் யோர்தானை கடந்து மறுபடியும் அவர் தேசத்துக்குள் வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய தோல்வி ஜெயமாக மாறினது, அவர் திரும்பி வந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதும் லூக்கா 22:39 பார்க்கிறோம். வாசிங்க, லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட போனார்கள். தொடர்ந்துள்ள வசனத்தை பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். ஒலிவமலையில் கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தியை அல்லது பஸ்கா விருந்தை மேல்விட்டறையில் முடித்துவிட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு சீஷர்களோடு கூட ஒலிவமலைக்கு ஏறி போனார். அவருக்கு தெரியும், பந்தியிலே சொல்லிட்டார், இது உங்களுக்காய் பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். அப்ப அதுக்கு தான் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கடைசியில நான் என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிட்கப்பட போகிறது, என்னுடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட போகிறதுன்னு சொல்லிட்டு அதற்கு ஆயத்தமாக சீஷர்களோடு இந்த ஒலிவமலையில் ஏறி கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். அப்ப ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? ஜெபித்து முடிக்கும் பொழுது யூதர்கள் வந்தார்கள், வந்து இயேசுவை கைது செய்தார்கள். கைது செய்து அங்கே அந்த முதல்ல யூத அதிகாரிகள் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கொண்டு போய் விசாரணைகள் நடத்தினார்கள். பிறகு ரோமனுடைய பிலாத்துடைய அரண்மனை கொண்டு சென்றார்கள். எப்படியும் கடைசியில் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்போ எப்படி தாவீது அன்றைக்கு சொந்த மகன் கையிலே வேதனைப்பட்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனானோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொந்த ஜனங்களாகிய யூதர்களால் கைது செய்யப்படும்படி வேதனையோடு அவர் அந்த ஒலிவமலையில் ஏறி போனார். கெத்செமனேயிலே அழுது ஜெபித்தார். அப்படி ஒரு சம்பவம் அவருக்கு உண்டாயிற்று. இப்போ இந்த ரெண்டுலேயும் ஒரு ஒப்புமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீது கொஞ்ச நாட்கள் தாண்டி அவன் ஜெயமடுத்து திரும்ப ராஜ்யபாரத்துக்கு திரும்பி வந்தான். அதே போல இயேசு கிறிஸ்துவும் இரண்டாம் வருகையிலே திரும்பி வரப்போகிறார். அப்பொழுது சகரியா 14:4 சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அல்லேலூயா. அவருடைய பகிரங்க வருகையிலே முதலாவது பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளும்படி ஆகாயத்தில் வருகிறார். அப்புறம் எடுத்துக்கொண்ட பிறகு 7 ஆண்டுகள் தாண்டி பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவர் திரும்ப பூமிக்கு வருகிறார். அப்படி அவர் வருகிற அந்த பகிரங்க வருகையிலே அவர் இந்த ஒலிவ மலையில வந்து இறங்குவார். அல்லேலூயா. அப்ப எந்த ஒலிவ மலையிலே அவர் சொந்த ஜனங்களால் கைது செய்யப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு அந்த தாவீது அடைந்த நிந்தையை இவரும் அடைந்தாரோ, அதே போல தாவீது திரும்ப ராஜ்யபாரம் பெற்றது போல இயேசு கிறிஸ்து மறுபடி அந்த ஒலிவமலையின் மேல் வந்து அர்மகதோன் யுத்தம் ஜெயித்து இந்த பூமி முழுவதையும் 1000 ஆண்டுகள் அரசாளுவார். அல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல சத்தியத்தை, இனி நடக்க போகிற சம்பவத்தை இந்த ஒலிவமலை நமக்கு காட்டுகிறது. இயேசுடைய 2 வருகையிலே இயேசு பூமியில வந்து இறங்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஒலிவ மலைதான். ஆகவே அன்பானவர்களே, நாம் சில வேளை சிலர் கையிலே வேதனை அனுபவிக்கலாம், துன்பப்படலாம், சிறுமைப்படுத்தப்படலாம், கஷ்டங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் அது நமக்கு முடிவல்ல. தாவீதுக்கும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கும் இந்த ஒலிவ மலையிலே நடந்த சம்பவத்தை போல நீங்கள் யார் இன்றைக்கு அவமானத்துக்குள்ளே நெருக்கத்துக்குள்ளே சிறுமைப்படுகிற அனுபவத்துக்குள்ளே இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இது எல்லாம் ஒரு முடிவாகாது, முடிவு ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. முடிவு மகிமையாக இருக்கும். ஆமென். அதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த பெரிய தாவீது ராஜாவுக்கும் இப்படி ஒரு அவமானம் வந்தது உண்மைதான், ஆனால் அதோடு போகலை, அதை ஆண்டவர் ஜெயமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா.
இயேசுவும் பாருங்கள் சொந்த ஜனங்கள் வந்து கள்ளனை பிடிக்கிறது போல பிடிக்கும் அவரே சொல்றாரு கள்ளனை பிடிக்க மாதிரி பிடிக்க வந்திருக்கீங்களப்பா நான் எருசலேம்ல பகலெல்லாம் உங்களோட கூட தானே பேசி கொண்டிருந்தேன் அங்கேதான் இருந்தேன் இப்ப ராத்திரியோட ராத்திரியா வந்து நீ இங்க வந்து என்ன தோட்டத்துல வந்து பிடிக்க வந்திருக்க கள்ளனை பிடிக்கிற போல பிடிக்க வந்திருக்கேன்னு சொன்னார் அப்படிதான் பிடித்தார்கள் ரொம்ப சங்கடம் ரொம்ப வேதனை அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க மும்முறை தரையிலே விழுந்து ஜெபித்தார் அவருடைய இந்த வேர்வையெல்லாம் இரத்த துளியலா வந்துச்சு அந்த அளவுக்கு அவர் வேதனையோடு ஜெபித்தார் கடைசியில் அவருடைய அங்கலாய்ப்பு மரண அங்கலாய்ப்பு தேவ தூதன் ஒருத்தன் வந்து அவரை திடப்படுத்துகிறான் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப வேதனைப்பட்ட இடம் அந்த கெச்சமனை தோட்டம் ஒலிவமலையில் இருக்கிறது அதே வேதனைப்பட்ட ஒலிவமலையில் தான் ராஜாதி ராஜாவா வந்து நிற்க போகிறார் அல்லேலூயா நாம் எங்கே வேதனைப்படுத்தப்பட்டோமோ எந்த இடத்துல கஷ்டப்படுத்தப்பட்டோமோ யார் மூலம் நிந்திக்கப்பட்டோமோ அங்கேதான் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் அல்லேலூயா ஆனா நாம் இதெல்லாம் விசுவாசிக்கணும் இவ்வளவு தூரம் எழுதி தந்து கர்த்தர் நமக்கு படிப்பித்து தரும்போது இதெல்லாம் கேட்டுட்டு பழையபடி இதங்க விட்டுட்டு ஐயோ ஐயோன்னு உட்கார்ந்துருந்தோம்னா ஒரு நாளும் எழும்ப முடியாது இந்த வசனங்கள் நமக்கு தான் அது எனக்கும் நடக்கும் தாவீதுக்கு நடந்ததையும் இயேசுவுக்கு நடந்ததையும் ஏன் எழுதி வைத்திருக்கிறது எனக்கும் அது நடக்கும் என்று சொல்லிதான் எனக்கு எழுதி வைத்திருக்கிறது விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாய் வெட்கத்தை மகிமையாய் மாற்றுவார் அல்லேலூயா அடுத்து மூன்றாவதாக பரமேறுதல் இரண்டாம் வருகை ரெண்டோடும் ஒலிவமலை சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 1:12 அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் சீஷர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு இறங்கி வந்தார்கள் அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கிறோம் இயேசு பரமேறி சென்றார் ஒலிவமலையில் வைத்து இயேசு சீஷர்களோடு கடைசியாக பேசி அவர்களை ஆசீர்வதித்து விட்டு அவர்களுடைய கண் காண அப்படியே ஏறி போனார் அதுக்கு பிறகு சீஷர்கள் அப்படி இறங்கி எருசலேமுக்குள்ள வந்தாங்க மேல் வீட்டறையில் ஏறி அவர்கள் காத்திருந்தார்கள் என்று நாம் அறிகிறோம் ஆகவே இப்ப இயேசு பரமேறி சென்றதும் இந்த எருசலேம் சாரி ஒலிவமலையிலிருந்து தான் ஒலிவமலையிலிருந்து தான் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு பரமேறி சென்றிருக்கிறார் அதே போல மறுபடியும் சகரியா 14:4 அதையும் கூட வாசியுங்கள் சகரியா 14:4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும் அப்ப அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும் எங்கிருந்து பரமேறி போனாரோ அங்கேயே வந்து என்ன செய்வார் இறங்குவார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த அப்போஸ்தலர் 1:11 தூதர்கள் சொல்லும் பொழுது கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அல்லேலூயா இந்த வசனங்கள் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது ஒலிவமலையில் இயேசுடைய பரமேறுதல் நடந்தது அதே போல இயேசுடைய இரண்டாம் வருகையும் ஒலிவமலையில் சம்பவிக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா இப்ப இயேசு பூமியில் வந்து செய்ய வேண்டிய கிரியை செய்து முடித்துவிட்டு பரம் ஏறி சென்றார் இப்ப அவர் பூமியில தொடங்கி வைத்த கிரியை வெற்றியாய் முடிவதற்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறார் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் காத்து கொண்டிருக்கிறார் காத்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் ரெண்டு முக்கியமான காரியத்தை நமக்காக செய்கிறார் ஒன்று பிதாவோடு நமக்காக 24 மணி நேரம் பரிந்து பேசுகிறார் அடுத்தது பரம எருசலேம் என்கிற பட்டணத்தை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார் அந்த வாசஸ்தலத்தை நமக்காக உண்டாக்கி கொண்டே இருக்கிறார் இந்த ரெண்டு பணியும் அங்கே இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த பணி நிறைவேறணும் பிதாவின் வேலை வரணும் அப்போ இயேசு வருவார் இந்த ரெண்டு காலகட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம் பரமேறுதலுக்கும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கும் நடுவில் நாம் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இரட்சகர் இயேசு ராஜாதி ராஜா இயேசு இந்த லூக்கா 19:29 வசனம் வாசிப்போம் லூக்கா
பத்தொன்பது இருபத்தி ஒன்பது அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி இப்போ ஒரு முறை எருசலேமுக்கு வருகிறார் ஒலிவமலையிலிருந்து இறங்கி வருகிறார் அப்போ பக்கத்துக்கு வரும்போது சொல்றாரு அந்த ஊருக்குள்ள போய் அங்கே கழுதை குட்டி இருக்கும் கட்டப்பட்டிருக்கும் அதை எடுத்துட்டு வாங்க யாராவது கேட்டால் உங்களை ஆண்டவருக்கு வேணும் சொல்லுங்க அப்படி அந்த கழுதை குட்டியை கொண்டு வர சொல்லி அன்றைக்கு ஒரு ஸ்பெஷலா அடிக்கடி அவர் அந்த வழியாய் வருகிறவர் தான் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா என்ன பண்றாரு அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி ஒரு பவனியாக அப்படி எருசலேமுக்குள்ள வருகிறார் கழுதை குட்டி மேல் ஏறி வந்தார் அப்பொழுது மக்கள் எல்லாம் அவரை துதித்தார்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொன்னாங்க அப்படியே தேவாலயத்துக்குள் போனார் தேவாலயத்திலே ஒரு சீர்திருத்தத்தை உண்டு பண்ணினார் இப்படி செய்தார் அப்ப இங்கே அவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறிக்கொண்டு சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராக ஒரு ரட்சகர் என்கிற அந்த பயணத்தை தொடங்குகிறார் அவர் வந்து அந்த சிலுவைக்கு போறதுக்கு கடைசியான அந்த எருசலேமுக்குள் வந்த வருகை அது வந்து ஒரு ரட்சகராக ஒரு ஒரு லோ நேச்சர்ல ஒரு எளிமையான ரூபத்திலே அவர் அந்த பவனியை வருகிறார் அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் இங்கே அவருடைய அந்த இரண்டாம் வருகையை பற்றி சகரியா பதினான்கு நான்கில் சொன்னதுதான் இங்கே யோவானுக்கு இன்னொரு காட்சி அவர் எப்படி வருகிறார் என்கிற காட்சி பரலோகத்திலிருந்து வெண்குதிரையின் மேல் ஏறி வருகிறார் அவரோடு கூட பரிசுத்தவான்கள் சேனை வருகிறது தூதர்கள் சேனை வருகிறது எல்லாம் வந்து ஒலிவமலையின் மேல் இறங்குவோம் என்று படிக்கிறோம் அப்போ ஏற்கனவே இரட்சகரான அந்த சிலுவைக்கு நேராய் போகக்கூடிய பயணத்தை கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து தொடங்கினவர் இனி ஆயிரம் வருடம் பூமியை அரசாளுகை செய்யும்படி வருகிற அந்த வருகை வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார் அல்லேலூயா ரெண்டு பயணங்கள் ஒன்று சிலுவைக்கு நேரான பயணம் அடுத்தது ஆளுகைக்கு நேரான பயணம் ஆகவே நமக்கும் சில பயணங்கள் இப்படித்தான் இருக்கிறது சில வேளை நாம் சில காரியங்களை ஆரம்பித்து செயல்படும் பொழுது அது நம்மை பல உபத்திரவங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் நேராய் நடத்தி செல்லுகிறது ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உண்டு அந்த பாடுகளுக்குரிய மகிமையை நாம் அனுபவிக்கிற நாள் அல்லேலூயா கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டால் நிந்திக்கப்பட்டால் கட்டாயம் அதற்குரிய மகிமை உண்டு நீங்கள் பாடுபட்டால் மகிமை உண்டு இவ்வுலக பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இதை விட மேலான பட்ட பாடுகளை விட மடங்கு மடங்கு மேலான மகிமை கிடைக்கும் நீங்கள் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் அப்போ பாடுபட்டவர்களுக்கு ஆளுகை உண்டு பாடுபட்டவர்களுக்கு மகிமை உண்டு அதனால் நாம் சில வேளை இன்றைக்கு கழுதை பவனி சென்று கொண்டிருக்கலாம் சங்கடப்படக்கூடாது சீக்கிரமாய் வெண்குதிரை மேல் பவனி வருவோம் அல்லேலூயா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாக என்ன செய்வார் மாற்றுவார் ஒலிவமலை கற்றுத்தந்த இந்த பாடங்களை வைத்து நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எது உணர்த்தப்பட்டதோ தேவையாக இருக்கிறதோ அதை வைத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து வார்த்தைகளை சொல்லி பேசுங்கள் கர்த்தரோடு பேசுங்கள் ஹல்லேலூயா பிரைஸ் த லார்ட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி வாய் திறந்து நான் திரும்ப நினைப்பூட்டும் பொழுது நீங்கள் கர்த்தரோடு பேசுவீர்களாக ஹல்லேலூயா ஒலிவமலையின் அனுபவங்கள் ஆமேன் முதலாவது நாம் கிறிஸ்துவின் போதனைகளை அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் வேத வசனத்தை வாஞ்சித்து வாசிக்கணும் படிக்கணும் மனப்பாடம் செய்யணும் அதை ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கொள்ளணும் ஹல்லேலூயா எல்லாரும் இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க நீங்க பைபிளை எந்த அளவுக்கு இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதை வைத்து ஆண்டவரிடத்துல கொஞ்சம் பேசுங்கள்
இன்னைக்கு எவ்வளவு பயன்படுத்துறீங்க, எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம், அல்லது எப்பப்ப வாசிக்கிறோம், என்ன மாதிரி அந்த பைபிளை நம்ம பயன்படுத்துகிறோம், அதை வச்சு ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க. அதுல ஒரு வளர்ச்சி உண்டாகும். கர்த்தர் ஒரு பிரயோஜனத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நடைமுறையா பேசுங்க, வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி பேசுங்க. ஆண்டவரே, உங்க பைபிளை நான் டெய்லி எடுத்து இந்த மாதிரி வாசிக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை தியானிக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், அதை குறித்து பேசுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க வசனம் ஜீவன் உள்ளதப்பா, ஜீவனானது. வசனம் வாழ வைப்பது, வசனம் செழிப்பாக்குகிறது, வசனம் ஞானி ஆக்குகிறது, பேதைய ஞானி ஆக்குகிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ளும் இந்த வசனம் தந்த வெளிச்சங்களுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இதை இன்னும் மேன்மையாக பயன்படுத்த எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் இன்னும் கூடுதல் வாசிக்க அல்லது ஆழமாய் படிக்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேதத்தின் சத்தியத்திலிருந்து சில பாடங்களை நானாக ஆயத்தப்படுத்த அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் வாழ்வுக்கு தேவையானவைகளை, அந்த அனுபவங்களை வசனத்திலே தேடி தேடி கண்டுபிடித்து குறிப்பெழுதி வைத்து அதை வைத்து கற்றுக்கொண்டு, ஆமேன், அந்த வேத பாடங்களை நான் அறிந்து கொள்ள, சத்தியத்திலிருந்து எப்பொழுதும் ஒரு பக்கம் ஒரு கற்றுக்கொள்ளுகிற பழக்கம் எனக்கு இருக்க அந்த அனுபவத்தை தாரும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். இன்ன சப்ஜெக்ட் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய அளவிலே, ஆமேன், வாழ்நாளிலே இந்த வேதத்தை படிக்கிறது ஒரு பகுதியாய் மாறட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஒருவேளை சிலருக்கு ஆண்டவர் இப்பொழுது இந்த ஜப வேளையில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை உணர்த்தி தரலாம். அது மிகவும் நன்மை. உள்ளத்திலே இந்த பாடம் வேதத்திலிருந்து படிக்கணும் என்று உங்களுக்குள்ள ஒரு ஆசை வருகிறதா? இயேசுவின் வருகையை பற்றி படிக்கணும். ஹல்லேலூயா. இல்லை அந்த நித்தியத்தை பற்றி படிக்கணும். நித்தியத்தில் மனுஷனுக்கு என்ன வச்சிருக்காருன்னு படிக்கணும். இப்படி ஏதாவது உணர்த்தப்பட்டால் அதுக்காக ஜோமனுங்க. ஆண்டவரே, நான் இன்னையிலேருந்து அந்த பாடத்தை படிக்க போகிறேன், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் தீர்மானித்து ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லது இந்த ரோமர் நிருபத்தை ஒன்று படித்து பார்க்கணும். ப்ரைஸ் த லார்ட். அப்படி ஆண்டவர் எந்த எதை உணர்த்துறாரோ. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் முதல் 5 ஆகமங்களை படித்து பார்க்கணும். ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் எதை உணர்த்துகிறார் அதை ஆழமாக கொஞ்சம் படிக்கணும். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாலிபர்கள், நெற்று பயன்படுத்துகிறவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பைபிள் புக்கை எப்படி படிக்கணும் அப்படி நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா அங்கே டேபுலர் காலம்ஸ் எல்லாம் வரும். பலருடைய ஆராய்ச்சி அங்கே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த தலைப்புகள் வாரியாக படிக்கலாம். இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் நல்ல புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். சில நல்ல புத்தகங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை கற்றுக்கொள்வோம். வேதத்தை கற்றுக்கொள்ள ரொம்ப வளர்ச்சி நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ப்ரைஸ் த லார்ட். ஜெபிக்கிற அனுபவங்களை ஒலிவமலை நமக்கு எடுத்து தருகிறது. பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவிலே ஜபித்தார், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார், மக்களை விட்டு தம்மை வேறுபடுத்தி கொண்டார், தேவனோடு தரித்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவே அந்த அனுபவங்கள் எங்களில் பெருகச் செய்யும், எங்களில் பெருகச் செய்யும். இயேசு தேவனோடு உள்ள அந்த உறவு, தேவனோடு தனித்திருக்கின்ற அந்த நேரங்கள் எங்களுக்கு பெருகட்டும் ஆண்டவரே. அது எங்களை பலப்படுத்துகிற நேரங்கள், அது எங்கள் மனதுக்கு தெளிவு தருகிற நேரங்கள், அது தேவனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு வெளிப்படுகிற நேரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, இந்த ரெண்டுலையும் நம்ம பலப்பட பலப்பட நம்மை அசைக்க எந்த சத்ருவாலும் முடியாது. நாம் மிகப்பெரிய உயர்வுகளை, மேன்மைகளை அடைவோம். ஜபத்திலும் வேத போதனை, வேத கற்றுக்கொள்ளுகிறதிலும் வளரணும். ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஜபம் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? அப்பா, இந்த ஜூலை மாத ஜப நாட்களில் என்னுடைய ஜப வாழ்க்கையை ஒன்று கூட அப்கிரேட் பண்ணுங்க ஆண்டவரே. ஒன்று கூட உயர்த்தி தாங்கப்பா. அடுத்த கட்டத்துக்கு வளர உதவி செய்யப்பா.
ஹல்லேலூயா கிருபை செய்யும் கிருபை செய்யும் தனித்திருந்தும்மோடு பேசுவதில் ஒரு படி கூட நான் வளருவதற்கு எனக்கு கிருபை செய்யும் அல்லது அந்த அனுபவத்தில் இன்னும் சிறப்பாய் எழும்புவதற்கு கிருபை செய்யும் அதற்கான சில வரங்களை எனக்கு தாரும் ஆமென் ஹல்லேலூயா உம்மை தியானிக்கும் தியானத்தை எனக்கு தாரும் பிரைஸ் தி லார்ட் அபிஷேகத்தின் கிரியைகள் என் ஜெப வாழ்க்கையிலே வெளிப்பட உதவி செய்யும் ஹல்லேலூயா இயேசுவை காணும்படி என் கண்களை திறந்தருளும் பரலோக காட்சிகளை காணும்படி என் தனி ஜபத்திலே தரிசனங்களை காணும்படி ஹல்லேலூயா கண்களை திறந்தருளும் கர்த்தரோடு தனித்திருக்கும் அனுபவத்தில் எங்களை வளர்த்தும் ஹல்லேலூயா சோதரம் 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 சிலருக்கு இளைப்பாறுதல் பிரச்சனை ஜோமண்ணு ஆண்டவரே எனக்கு சரீரத்துக்கு வேண்டிய இளைப்பாறுதலை தாரும் ஆமேன் சிலருக்கு படுத்தா தூக்கம் வரல ஜோமண்ணுங்க ஆண்டவரே நான் தூங்குகிறதற்கென்று படுத்து கண்ணை மூடினால் உடனே நிம்மதியான தூக்கம் வேண்டும் என் சரீர உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் நல்ல ஓய்வு வேண்டும் பிரைஸ் தி லார்ட் படுத்து கிடந்து தூக்கம் வராம சிந்தித்து 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 குழம்பி கடைசியில படுத்து தூங்கின அவ்வளவு நேரம் ஒரு இளைப்பாறுதல் இல்லாம போகுது மனசு இளைப்பாற மாட்டேங்குது ஆண்டவர் கரம் வைப்பாராக ஆண்டவர் கரம் வைப்பாராக ஹல்லேலூயா 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 சோதரம் 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 கர்த்தாவே கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 தாவீது தன் குமாரனினாலே வேதனைப்படுத்தப்பட்டு அப்படியே ஒலிவமலையில் அழுது கொண்டு போனார் ஆனால் சீக்கிரமாய் ஜெயமாக திரும்பி வந்தார் இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்திலே தன் சொந்த ஜனங்களால் வேதனைப்படுத்தப்பட்டார் ஆனால் அதே ஒலிவமலையிலே ராஜாதி ராஜாவாக வந்து இறங்க போகிறார் ஹல்லேலூயா இன்றைக்கு ஒருவேளை வேதனைப்படுத்தப்படுகின்ற நிலையிலே அந்த பாதையில் செல்லுகிறவர்கள் மனம் விட்டு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே என் சொந்த ஜனங்களால் வேதனைப்படுத்தப்படுகிறேன் வீட்டுக்குள்ளே புருஷனால் மனைவியால் மாமனார் மாமியாரால் அல்லது சொந்த பிள்ளைகளால் ஆமென் சொந்த சகோதரங்களால் உடன் பிறந்தவர்களால் உறவினர்களால் வேலை சொலத்தில் என்னை நடத்துகிறவர்களால் கூட உழைக்கிறவர்களால் கீழே இருக்கிறவர்களால் வேதனைப்படுத்தப்படுகிறேன் ஓ ஹல்லேலூயா நீ கெத்செமனேயில் எப்படி வேதனையை சகித்தீரோ அப்படியே நானும் சகிக்க எனக்கு கிருபை தாரும் ஆமேன் ஸ்தோத்திரம் 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 இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லெகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் இங்கே இறங்குவார்கள் ஒருவரும் என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் நான் என் வல்லமை அதிகாரத்தை இங்கே வெளிப்படுத்த நிற்கவில்லை பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுத்து நிற்கிறேன் ஆமேன் அதே போல நாங்களும் இந்த பாடுகளை சகித்து இதனால் வருகிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாருக்கும் அந்த நீடிய பொறுமையை தாங்க லாங் சஃபரிங்கை தாங்க அந்த விசேஷமான ஓ சகிப்பு தன்மை எங்களுக்கு தாங்க சந்தோஷத்துடனே கூடிய நீடிய பொறுமை சந்தோஷத்துடனே கூடிய நீடிய சாந்தம் எங்களுக்கு தருவீராக நாமத்தினாலே ஆமேன் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற சோர்வுகள் மாறி தளர்வுகள் மாறி ஒரு தைரியமும் விசுவாசமும் பலனும் வருவதாக வீட்டுக்குள்ளேயே உபத்திரவங்கள் ஆமேன் 24 மணி நேரம் உபத்திரவங்கள் வேலை பார்க்கிற இடத்துல டெய்லி 8 மணி நேரம் உபத்திரவங்கள் என்றெல்லாம் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து தாவீது அதை நீரூற்றாக மாற்றி கொண்டானே ஆமேன் நீரும் முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபித்தீர் ஆனால் எவ்வளவு மகிமையோடு வரப்போகிறீர் ஹல்லேலூயா சோதரம் 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 தாவீதுக்கு இம்மையிலே பரிசளிக்கப்பட்டது தாவீதின் குமாரன் இயேசுவுக்கு நித்தியத்திலே ஆமென் நமக்கும் அதுபோல இம்மையிலும் நித்தியத்திலும் கர்த்தர் தருவார் தைரியப்படுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாடுகளுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண பழகுவோம் நம்ம விரும்பாத காரியங்கள் வரும்பொழுது அதுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண பழகுவோம் ஹல்லேலூயா சோதரம் 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 இயேசு பரமேறி சென்ற அதே இடத்திலே இரண்டாம் வருகையிலே வந்து இறங்க போகிறார் ஆமேன் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பரமேறுதலின் நிகழ்ச்சியை பைபிள்ல படிக்கிறோம் ஆனால் அவர் வந்து இறங்குகிற நிகழ்ச்சியில நாமும் கூட இருப்போம்
நாமும் கூட இருப்போம். ஆமென். விசுவாசத்தோடு கர்த்தர் நோக்கி பாருங்க. இயேசுவே, நீங்க வெண் குதிரையில இறங்கி வரும் பொழுது நானும் உங்க கூட இறங்கி வருவேன். ஆமென். நானும் அந்த கூட்டத்தில் இருப்பேன். சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நானும் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சோதரம், 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 சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரம் சோதரம் பண்ணுங்க. இயேசுவின் வருகையில் நானும் இயேசுவோடு இருப்பேன். இயேசுவின் வருகையில் நானும் இயேசுவோடு இருப்பேன். ஆமென். சாத்தான் அடிக்கடி சிலருக்கு பயம் காட்டுவது, நீ ஒன்னும் வரமாட்ட, நீ ஒன்னும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்ட, இது ஒரு பொல்லாத சாத்தானுடைய தந்திரம். ஆமேன். பாவத்தை மன்னித்தவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆகாயத்தில் வந்து சேர்த்து கொள்ளுவார். ஆமேன். பூமிக்கு வரும்பொழுது நம்மையும் கூட கொண்டு வருவார். ஆமேன். நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆமேன். இந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் உடைக்கப்படத்தக்கதாக. நான் பாவி அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். இனி பாவி அல்ல, இனி பாவி அல்ல. மன்னிக்கப்பட்ட பாவத்தை பிசாசு நினை போட்டுவான், இயேசு நினைக்கவே மாட்டார், பிதா நினைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. சிலருக்கு மன்னிக்கப்பட்ட பாவத்தை திரும்ப திரும்ப சிந்திக்க வைக்கிறது நம்மை விழத்தள்ளுவதற்கு, நம்மை கட்டி போடுவதற்கு. பிசாசை ஜெயித்து விடுங்கள். ஆம், பிசாசே, நான் அந்த பாவம் செய்த உண்மைதான், ஆனா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், இனி நீ என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஆமென். இயேசு ரட்சித்தார், இயேசு பாவத்தை மன்னித்தார். நான் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், இயேசுவோடு ஒலிவமலையில வந்து இறங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம், 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உலகத்திலே என் வாழ்க்கை ஒரு கழுதை பவனி போல இருக்கிறது. சிறு பிள்ளைகள் கொஞ்ச பேர் ஏதோ வந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொன்னாங்க, ஆனால் ஒலிவமலையில வெண்குதிரையில வந்து இறங்கும் பொழுது முழு உலகமே பணிந்து குனிந்து வணங்கும். எல்லாரும் அவருடைய கோலின் கீழ் படுவார்கள், அவருடைய ராஜாங்கத்துக்குள் வருவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? சுதரம், 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 சுதரம். ஓ சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ராஜாவாய், சியோன் குமாரத்திக்கு நேராய் வந்தவர், இனி மகிமை உள்ள ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் ஒலிவமலையில் இறங்கி வரப்போகிறீர். சமஸ்த பூமியை அரசாள போகிறீர். ஓ, நாங்கள் உம்மோடு கூட பரிசுத்தவான்கள் பாளையமாக எருசலேமில் உம்மோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஆமென். இந்த மகிமையான பாக்கியங்களுக்கு என்னை தெரிந்து கொண்டீரே. சோதரம் அப்பா, பாவ சேற்றில கிடந்தேன், துரோகியாக வாழ்ந்தேன், கெட்டவனாக வாழ்ந்தேன், என்னை தெரிந்து கொண்டு இந்த மகிமையான பாக்கியத்துக்கு தகுதிப்படுத்துகிறீரே. சோதரம் ஆயத்தப்படுத்துகிறீரே. சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒலிவமலையோடு சம்பந்தப்பட்ட சில நிகழ்ச்சிகளை எடுத்து தியானித்தோம் கர்த்தாவே. நாங்கள் வேதவசனம் படிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் அதிலும் விசேஷமாய் தனி ஜபத்திலும் வளர வேண்டும், மேன்மையடைய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். அதை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் தாரும் அப்பா. நீர் வேதனைப்படுத்தப்பட்ட, கண்ணீர் விட்ட, சொந்த ஜனங்களால் கஷ்டப்படுத்தப்பட்ட அதே இடத்தில் தானே மகிமையோடு வந்து இறங்க போகிறீரப்பா. அதே போல உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு யார் யார் கஷ்டத்தின் பாதையில், சிலர் நிமித்தம் மிகுந்த நிந்தை, அவமானம், கண்ணீர், அழுகை, பெருமூச்சுகள், வேதனைகளிலே கடந்து செல்லுகிறார்களோ, அவள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும். முடிவு மகிமையாயிருக்கத்தக்கதாய். ஆமேன். முடிவு ஜெயமாயிருக்கத்தக்கதாய். யோபுக்கு உண்டானது போல இந்த வேதனையின் முடிவிலே இரட்டிப்பான நன்மை உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரமேறி சென்ற அதே இடத்தில் வந்து இறங்க போகிறீரப்பா. நாங்கள் உம்மோடு கூட ஒலிவமலையில் வந்து இறங்க போகிறதெல்லாம் நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பாக்கியங்களை தந்தீரே, அதற்கு இன்னும் தகுதியாய் வாழ கிருபை செய்ய வேண்டும். நீதி செய்யவும் பரிசுத்தம் அடையவும் கர்த்தருடைய வருகைக்கு தகுதியுள்ளவர்களாய் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க திராணி உள்ளவர்களாய் இருக்கவும் பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் ஆழமாய் கிரியை செய்யும். வசனங்கள் ஆழமாய் கிரியை செய்யட்டும். பரிசுத்த சபை ஐக்கியம் இந்த அனுபவங்களில் எங்களை கட்டி எழுப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதோடு கூட ஆண்டவரே, அப்பா, நீர் கழுதை பவனியாய் வந்த அதே எருசலேமுக்குள்
இனி மகிமையாக வெண்குதிரையில் இறங்கி வந்து அர்மகதோனில் யுத்தம் செய்து எருசலேமில் வந்து ஆட்சி அமைக்க போகிறீர் அப்பா. ஆண்டவரே அந்த மகிமையை நினைக்கிறோம். இன்றைக்கு நாங்களும் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே பல விதங்களிலே ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் சிறுமையான நிலையில் இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக உத்தமமாய் வாழும் பொழுது நாங்களும் உம்மோடு கூட அந்த மகிமையின் பவனியிலே வருவோம். அந்த விசுவாசம் தைரியம் பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, திடப்படுத்தும் பலப்படுத்தும் கர்த்தாவே. துக்கங்களையும் சோர்வுகளையும் தோல்வி மனப்பான்மைகளையும் பரிசுத்தாவியானவர் தேவ மக்களுடைய உள்ளங்களை விட்டு சுட்டரித்து மாற்றி போடும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு கம்பீரிக்கிற ஒரு ஜெயத்தின் அனுபவம் ஆவியிலே உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் கிருபை செய்யும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.